ஓகே நான் உங்கள்கிட்ட முடிச்சு கன்னடம் பார்த்தீங்கன்னா சில வைரல் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்கள் புள்ளி போய் சமையல் அடிப்பட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் அப்படியே மற்ற அந்த சேனல் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி பெருசாகும். வேறு என்ன கண்டெல்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷன் சொல்லி பண்ணுங்கள். என்ன ஏதாவது பேச நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் தலையை வந்து அவரோட காலால் கேட்டிருக்காரு. கையங்காலையும் கம்முன்னு வச்சுருந்தா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை என்ன வருது பாருங்க. இவ்வளோ பெரிய கல்லை எடுத்து எதுக்கு அந்த இடத்துல அடிக்கணும், சும்மா இல்லாமல் காலில் டொங்குன்னு வேறு அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் நொண்டி வேற போகிறாரு. ஏன்டா அது கல்லுடா, நீனா அசால்ட்டாக காலில் அடிச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட அடங்கிறது கிடையாதுல்ல, படுபாவி பய அதுக்கப்புறம் நொண்டி நொண்டி போயிட்டுருக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையா கோபால், நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா, கம்முன்னு இருந்துருக்கலாம் வலிக்குது போல சிரிக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவக்கலை செய்கிறதுலாம் அப்படி முழுங்கிட்டு கத்திட்டு கிடக்கும், ஏன்னா அந்த பூச்சி கடிச்சு வச்சிடும். அப்படி தான் இந்த தவக்கலை பாருங்கள், நாக்குலேயே பிடிச்சி அந்த பூச்சி நச்சுன்னு கடிச்சிச்சு போல முழுங்க முடில. ஐயோ என்ன கருமண்டா இது, இதே விட்டுறா அப்படின்ற மாதிரி கதறாரு, ஏன்னா நாக்கை பூச்சி நல்லா கடிக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ கத்திட்டு அதை விட்டு ஓடி போயிச்சு அந்த பூச்சை தள்ளி விடுது பாருங்க, அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. செம ஃபன்னாக இருக்குது பார்க்கும்போது இந்த சீன். ஏன் உனக்கு இதெல்லாம் தேவையா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறித்தனமும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் காப்பாற்றி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த உயிரினம் வந்தாலும் நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், ஏன்னா மனுஷங்களுக்கு தான் ஆர்வம் கொடுத்துருக்காங்க, மிருகத்துக்கு கிடையாது. மிருகத்துக்கு அஞ்சு அறிவு தான். ஸோ தலைவர் பாருங்கள், இந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மிருகம் தான் இது. ஸோ இது அங்கே தொங்கிட்டுருக்கு, அதை எப்படியாக காப்பாற்றி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஒயர் கொஞ்சம் இருந்தால் ஆளையே காலி பண்ணுறோம், ஆனால் அதை அடங்காமல் அங்கே தான் நான் தொங்குவேன்னு தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நாலு போடணும்னு செய்யணும் பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏங்க பால் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அடங்க மாட்டீங்க, வாங்க இறங்கி அப்படின்னு கூட்டு போகிறாங்க கீழே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நேரம் அழகாக வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் லைவ் போடுவோம், லைவ் போட்டிருக்காங்க. அப்போ லிப்ஸ்டிக் போடுவோம், என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் உடஞ்சி போச்சு. இந்த சீன் உனக்கு தேவையா? நீ எடுக்கிற அஞ்சு பத்து பிச்சைக்கு இதெல்லாம் தேவையான மாதிரி தான் இருக்கும். லிப்ஸ்டிக்னு போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி உடச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த லிப்ஸ்டிக்கை திரும்பி உள்ளே வச்சு அமுக்கி விளையாடிட்டு இருக்கு, எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க நம்ம தலைவர். பாருங்கள் இப்படிலாம் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு சில டேலண்ட்ஸ் தேவை. ஸோ எல்லாருக்கிட்டே அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது பாருங்கள், எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வீடியோ வேறு லெவலில் சோஷியல் மீடியா வைரல். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இதையே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பாக வேறு போட்டுருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ செம்ம வைரல், அதனால் இந்த ஸ்டெப்பெல்லாம் மேரேஜ் டெத்து அதெல்லாம் போட்டு இவங்க ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. டேய் என்னடா இது, இதெல்லாம் ஒரு டான்ஸு, இதை வேறு வைரல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். பட் சில பைத்தியங்க பண்ணால் எல்லா பைத்தியும் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டேய் நாங்களாம் படிக்கிறது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்களாம் சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பொண்ணை கோத்து விட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்னத்தை பேசுறதுன்னு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ சமாளிச்சிட்ருக்கு, யோசிச்சுட்ருக்கு. ஒரு வழியாக எதையோ ஒன்று பேசி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க பேச சொன்ன ரியாக்ஷனை பார்த்தீங்களா, கண்ணுக்கு என்ன வெளியே வந்துட்டுருக்கு, அவ்வளோ பயம், ஏமா பேச செல்லக்கட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை என்கரேஜ் பண்ணி ஒரு வழியாக கடைசியாக பேசியிருக்காங்க. பேசியும் அந்த வீடியோவும் நல்லா ஃபன்னியாக போயிருக்கு. அவங்க கொடுத்த கண்ணு ரியாக்ஷன் நிறைய இடத்துல கிஃப்டாகவும் நிறைய இடத்துல வந்து ஸ்டிக்கர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் போய் தனியாக புலம்பியிருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இருந்தவளும் பேச சொல்லி ஏதாவது பண்ணி வீடியோவை வைரல் பண்ணிக்கலாடா, நான் அரைப்பா நான் பியூட்டிடா டேட்டி பண்ணிக்கலாடா. என்ன ஒரு அலற விட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே எவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு ரைட்டில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரைட் ரொம்ப ஸ்பீடாக சுற்றதுனால எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒய்ஃப் இந்த ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அதை அந்த லூஸ் பையாக எமோஷனாக எடுத்துக்காமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்காமல் அதை வந்து சோஷியல் மீடியா போகிற ஒரு வீடியோவாக எடுத்துட்டான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான பிச்சீடு வைரல் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அந்த லேடி பயப்படுறாங்க இந்த ரைட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ சரியான வைரல், என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி பேயிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒய்ஃபை இப்படி தான் பண்ணியா, இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து அசிங்கப்படுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பையனை எதிர்த்து வீடியோஸ் போட்டு அவங்களோட எதிர்ப்பு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாஸில். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டேய் நாங்களாம் கெமிக்கலையே குடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தங்கத்தை கரைக்கிறதுக்கு கெமிக்கலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்கம் எவ்வளோ வேலையுடு, ஸோ 22 or 24 கேரட் கோல்டை வந்து ஒரு லிக்விடில் வைக்கிறாங்க. ஸோ அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் அரிச்சு எடுத்துடும், அது கோல்டாக இருந்தாலும். தங்க தண்ணி பார்த்துருக்கீங்க, அதை நாங்கள் உருவாக்க போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்க தண்ணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த கோல்டு எடுத்து உள்ளே போட்டு அது மேலே பார்த்திங்கன்னா லிக்விடை ஊற்றி அதை கொஞ்ச நாள் விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் கரைஞ்சி அப்படியே உள்ளே போய் பேப்பர் மாதிரி மொத்தம்
மொத்தமாக அந்த லிக்விட் வந்து சேர்ந்துச்சு. ஸோ பாருங்கள் எந்த லெவலில் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை கீழே வேற ஊற்றுறாங்க. ஊற்றும் போது டே அது தங்க தண்ணிடா அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ தங்கத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. மனசாட்சியே இல்லைல்ல, அது எவ்வளோ ரேட் இருக்கும், அதை அசால்ட்டாக அப்படி பண்ணிட்டீங்களா நம்ம இருக்கணும், ஆனால் அவனுக்கு சுத்தமாக தோணவே இல்லை. இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு போனான் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நோ நோ நோ, கண்டிப்பாக ஈடுபட்டுருக்க மாட்டான், கையில் காசு இருக்க திரும்பலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கான். வைரல் வேறு ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கூத்தடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம். பபுள் கம் தின்னுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான், பட் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. பயப்பட பாருங்கள், ஊதி ஊதி எல்லோரும் வெளிப்படுத்திகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஊதி என்ன ஆச்சு பண்ணிங்கன்னா அந்த காற்றுல அது சல்லுன்னு பறந்து போய் அந்த பொண்ணோட முடியில் ஒட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு திரும்புது என்ன ஏதோ அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் காட்டிக்கல, ஏன்னா அடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது இதுக்கு மேலே விட்டால் கிடைக்காது நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே பிடிச்சி நிறுத்தி எடுத்துறான். ஸோ எடுத்து அதை வந்து வாய்க்குள்ளே போட்டுக்கான். அட நாரப்பாயிலே அவள் முடியில் என்னென்னலாம் இருந்ததோ அதை எடுத்து வாயில் வேற போடுற பேர் ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாத ராஸ்கல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ் டைம் அப்படின்றதுனால வெளியே தெரியாமல் வந்துட்டாங்க. அந்த டைமில் பிளட் வெளியே லீக் ஆகி அவங்களோட பேண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கேருந்த கோணி எடுத்து ஒரு பையன் போட்டு நான் வீட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ அந்த சைடு வந்தவங்க யாரோ வந்து பார்த்திங்கன்னா யார் நீ இங்கே படுத்துட்டு இருக்க பார்க்கல, என்ன என்னது இது பை அப்படின்ற மாதிரிலாம் நோண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது உனக்கு என்ன நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், நாங்கள் டக்குன்னு பிடிச்சி இழுத்தோன்னா அந்த பிளட்டெல்லாம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கையில் இந்த ஒரு வேட்டி துணியை வந்து கொடுக்குறான். ஸோ அந்த வேட்டி துணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹியூமானிட்டி வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வெல் அடித்து நொறுக்கிறாங்க. உங்கள் ஆள் வர வரைக்கும் நான் வந்து இங்கே நிற்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹியூமானிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை பிடுங்காமல் சொல்லியிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும், பட் பண்ணிட்டான். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சரியான வைரல் நண்பா. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதோடய குட்டியை எப்படி காப்பாற்றுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த லெவலுக்கு போயிட்டு நாலு நாய் அந்த குட்டியை ரவுண்டப் பண்ணி எல்லாம் கடிக்க போகுது. ஸோ அந்த டைமில் சிங்க குட்டி மாதிரி எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல நம்ம ஹீரோ. சும்மா சர்ன்னு உள்ள போந்துட்டே மாவனை ஏன் குட்டியே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூனை கட்டி ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா குட்டி பூனை சல்லு நேரத்தில் பிடிச்சி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பூனை அந்த இடத்துல இந்த நாயை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு ஒரு டைரக்ஷனுக்கு அது பின்னாடி வர வைக்கிறாங்க துரைச்சிக்கிட்டு. ஸோ அந்த முட்டாள் நாய்களும் பார்த்திங்கன்னா ஆறு பின்னாடியே குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஒரு பாசமான அம்மாவோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் பண்ணி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா வேறு லெவலில் தலைமை வந்து ஃபன் பண்ணியிருக்காம பாருங்க. என்னத்த சொல்ல, சும்மா தரமாக இருந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்த்தா சேனல் பண்ண ஒன்று பிடிக்கும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி நம்பர்ஸ் வேறு என்ன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ எங்கிட்ட எதாவது பேசணும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஈட்டிங்னு ஒரு புது சேனல் ஓப்பன் இருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எல்லாம் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுங்கள். 2 minutes bro.